என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நவம்பர் 26 என்னுடைய அண்ணன் நம்முடைய அன்பு தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களினுடைய பிறந்த நாள். உலகெங்கும் வாழ்கிற ஒவ்வொரு தமிழரும் உள்ள மகிழ்ச்சியோடும் நெகிழ்ச்சியோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற நாள். பிரபாகரன் என்பது ஒரு பெயர் அல்ல, இது தமிழ் பேரினத்தின் பெருமை மிக்க அடையாளம், வரலாறு. நாம் நமது இனம் மிக இக்கட்டான ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் குறிப்பிட்டது போல, இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர், ஒரு பெரும் அழிவு வருகிற போது தன்னை தற்காத்துக் கொள்ள புதிதாக ஒன்றை தகவமைத்துக் கொள்ளும் என்கிறார். அப்படி உலகின் மிக மூத்த தொல்குடி சமூகம், உலகிற்கு அறிவியல், நாகரீகம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை, தொழில்நுட்பம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினத்தின் மக்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருந்தகைகள் ரிச்சர்டு மார்ட்டினும் டோனி ஜோசப்பும் தங்கள் ஆய்வுக் கட்டுரையிலே நிறுவினார்கள், தெற்காசியம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள்தான், பிறகு எல்லோரும் வந்து குடியேறியவர்கள் என்று தங்கள் ஆய்விலே நிறுவி காட்டினார்கள். ஆசிய கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்த சமூகம், அரசியல் சாசனத்தை வகுத்துக் கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், இந்திய நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள்தான் பரவி வாழ்ந்தார்கள், என்னுடைய மூதாதையர்களின் மொழி கூட தமிழ்தான் என்று பதிவு செய்திருக்கிறார். அப்படி இவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த தமிழ் சமூக மக்கள் மொழி சிதைந்து, கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து அழிந்து, அவர்களுடைய தொன்மம் தொட்ட மெய்யியல் கோட்பாடு அழிந்து, சிறுக சிறுக அழிந்து செத்துக்கொண்டிருந்த போது அதை உயிர்ப்பிக்க, அதை மீட்க, அதை காக்க ஒரு மீட்பன் வரமாட்டானா என்று ஏங்கி கிடந்த தமிழ் தேசிய இனத்தில், அந்த இனத்தை மீட்சியுற வைக்க, எழுச்சியுற வைக்க, அதுக்கு புத்துயிர் ஊட்டி, புத்தெழுச்சி ஊட்டி மறு கட்டமைப்பு செய்ய வந்த மகத்தான மகன்தான் நம் உயிர் தலைவன் பிரபாகரன் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் புரிந்து கொள்ளவே. அவன் தாயின் இடுப்பு வழியிலிருந்து பிறந்தவன் அல்ல, தன் இனத்தின் வழியிலிருந்து பிறந்த மகன். அவன் தாயின் வயிற்றிலிருந்து வந்த மகன் அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் வரலாற்று மகன். தலைவன் என்ற இந்த வார்த்தை தமிழ் தேசிய இனத்தில், தமிழின மக்களிடத்தில் தற்குறி வார்த்தையாக, தருதலை வார்த்தையாக மாறிவிட்டது. பார்த்தவன், போனவன், வரவனையெல்லாம் தலைவன், தலைவன் என்று அழைக்கிற ஒரு போக்கு, ஒரு இழிநில ஈன சிந்தனை இன்றைய தமிழ் தலைமுறை பிள்ளைகளிடத்திலே, என்னிலுமில்லை, என் தம்பி தங்கையிடத்திலே உருவாகிவிட்டது. தொலைக்காட்சியை திறந்தால் திரையில் ஆடுகிறவர்கள், நடிப்பவர்கள், பாடுகிறவர்கள்,
எல்லோரையும் தலைவர் சொல்லிவிட்டார், தலைவர் வந்துவிட்டார், தலைவர் பேசிவிட்டார். இந்த தருதலைகளை ஒழிக்காமல் இந்த தமிழ் சமூகம் விடுதலையே அடைய. தலைவன் என்பவன் யார்? தண்ணீரில் தன்னை கரைத்து சுவையை கூட்டும் உப்பை போல தலைவன் இருக்கணும். தலைவன் என்பவன் உப்பை போல இருக்கும். தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு ஒளி சுடரை கொடுக்கிற மெழுகு வத்தியாக ஒரு தலைவன் இருக்கணும். அப்படி உலக வரலாற்றில் இருந்த தலைவன் நம் தலைவன் பிரபாகரன் என்பதை என் அன்பு சொந்தங்கள் அறிந்து கொண்டு. ஈராயிரம் ஆண்டில் எவரும் கண்டிராக போராயிரம் கண்ட பேரின பெருமகன், சீராயிரம் சூடி வந்த செந்தமிழ் மரபினர், தேர் ஆயிரம் கூடியே திரு என்று வந்தவன் எம் தலைவன் பிரபாகரன் என்பதை பெருமையோடு தமிழீழம் தலைமுறையினர் சொல்லிக்கொண்டே இருக்கும். அது ஒரு மந்திர சொல். அச்சம் வருகிறதா, பயம் வருகிறதா, மரண பயம் வருகிறதா, நடுக்கம் வருகிறதா? பிரபாகரன் 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 என்று சொல்லிக்கொண்டே இரு. தானே தன்மானமும் இனமானமும் வீரமும் அறமும் தானாக உன் உடலில் ஊறிவர். அவன் கற்பித்தான் பயம் கோழைகளின் தோழன் என்றார். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. நான் நல்லா தெரிஞ்சுக்கணும் என் தம்பி தங்கிகள், மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்பகரங்களை தூக்கி சுமக்கிறது என்கிறார். பயத்திலே மிகவும் மோசமான பயம் மரண பயம் தான் என்கிறார். மரணத்திற்கு அஞ்சுகிறவன் கோழை. கண்ணீர் வடிப்பதை சொல்றார், அது கோழைகளின் ஆயுதம், எந்த வீரனும் ஏந்த மாட்டான் என்கிறார். பயம் என்பது கோழைகளின் தோழன், வீரனின் எதிரி. மரணத்தை வெல்பவன் எவனோ அவனே மாவீரன் ஆகிறான். அதைத்தான் சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவன் சரித்திரமாகிறான் என்று சொல்கிறார். பிரபாகரன் என்பது அவன் அவன் அல்ல. 50,000 ஆண்டுகளாக வாழ்ந்து வந்த மூத்த சமூகம் தமிழ் சமூகம், 2000 ஆண்டுகளாக இந்த இனத்தின் முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை. அந்த கனவின் மகன் பிரபாகரன். அவன் அவன் அல்ல. அதனால்தான் அவன் வரலாற்றின் நாயகன். அவன் அவன் அல்ல. அவனுடைய பிள்ளைகள் நாங்கள். 1000 ஆண்டுகளாக என் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவை எங்கள் தலைவன் சுமந்தான். அவன் பிள்ளைகள் நாங்கள். என் தலைவன் சுமந்த கனவையும் சேர்த்து சுமந்து இந்த நிலத்தில் இருக்கும் ஆகப்பெரும் பொறுப்பும் கடமையும் எமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தெளிந்து புரிந்து அரசியல் களத்திலே நிற்கிறோம். இங்கே பேசிய என்னுடைய மாமா அவர்கள் கூட தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்றார். அது எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்? ஒவ்வொரு தமிழனினும் தமிழச்சியிலும் தமிழ் பிள்ளைகளின் உயிரோடு என் தலைவன் இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்காக சொல்றேன். நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புவது, தலைவர் இருந்தால் என்ன செய்வீர்கள், இல்லை என்றால் என்ன செய்வீர்கள்? இருந்தால் போராடுவீர்கள், இல்லை என்றால் விட்டுவிட்டு போவீர்களா? அதற்கு அவர் தொடங்கவில்லை போராட்டத்தை. அது அவர் தொடங்கிய போராட்டம் அல்ல, அது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு மூத்தவர்கள் தொடங்கிய போராட்டம். அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திர சோழனும் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று உலகத்தில் மிகப்பெரிய பேரரசை நிறுவினார்கள் வரலாறு. ஆனால் ஒரே ஒரு பிழை, என் தலைவனுக்கு இருந்த கனவு என் முன்னோருக்கு இல்லை. பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் பிழை செய்து விட்டார்கள். வென்ற இடங்களிலெல்லாம் எமது கொடியேற்றினார்களை ஒழிய எங்களை குடியேற்ற தவறிவிட்டார்கள். மற்றவர்கள் வந்தார்கள், சரபோஜி வந்தார்கள், நாயக்க மன்னர்கள் வந்தார்கள், எங்களை வீழ்த்தி கொடியேற்றினார்கள். அவர்கள் மக்களையும் குடியேற்றினார்கள். அது எம் முன்னவர்கள் செய்த பிழை. பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு பெரும்பாடு படுகிறோம். சொந்த நிலத்திலேயே அடிமையாக வாழ்கிறோம். அரசியலற்ற அதிகாரமற்ற அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலை எமது முன்னவர்கள் எங்களுக்கு தந்தது. தமிழ் பேரின வரலாற்றில்
தமிழ் தேசிய மக்களுக்கு என்று தனித்த ஒரு தாயகம் வேண்டும் என்ற கனவு நம்முடைய கட்சியின் நிறுவனர் ஐயா சீபா ஆதித்தனாருக்கும் நம்முடைய தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர்களுக்கும் தான் இருந்தது. தலைவனுக்கு இருந்த கனவு அருண்மொழி சோழனுக்கும் அவன் மகன் அரசேந்திரனுக்கும் இருந்திருந்தால் உலகம் என்னது? என்னாடு உலகில் பாதி தமிழன் தாயகம். வரலாற்றின் பாதையில் நீங்கள் பயணித்திருந்தால் வலிக்கு. வரலாற்றை நீங்கள் பேசுகிற போது திராவிட திருவாளர்கள் தமிழர்கள் பழம்பெருமை பேசுவார்கள் என்று நம்மை பேசுவார். பழம்பெருமை என்பது தமிழர்கள் வரலாற்றை பேசுவது பழம்பெருமை அல்ல, படிப்பினை. காப்பா அரவாணன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தமிழன் ஏன் அடிமையானான் என்ற நூலை என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படிக்கணும். தெளிவாக எழுதுகிறார், தமிழர்கள் நாம் வரலாற்றை பேசுவது பழம்பெருமை பேசுவது நம்மை பீற்றிக் கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக் கொள்ள என்கிறார். வரலாறுதான் ஒவ்வொரு இனத்தின் வழிகாட்டி. நம் தலைவன் என்ன சொல்கிறார், இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவாசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். அதை தமிழ் இளம் பிள்ளைகள் கவனத்தில் வச்சுக்கணும். வரலாறு தான் ஒவ்வொரு இனத்திற்கும், தமிழ் இனத்திற்கு மட்டுமல்ல ஒவ்வொரு இனத்திற்கும் வழிகாட்டும். வரலாற்றின் பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள். நம்மை போல பெருமை மிக்க வாழ்ந்தவரும் இல்லை, நம்மை போல சிறுமைப்பட்டு விழுந்தவனும் இல்லை. இன விடுதலைக்காக இராணுவம் கட்டி போராடிய ஒரு பெரிய தலைவனை இந்த இனம் வந்து ஏன் இந்த இனத்தின் மீது இவ்வளவு கோபமும் வெறுப்பும் நமக்கு வருகிறது என்றால், தன் இனத்தின் தலைவனை இதற்கு அடையாளம் தெரியல. திரையில் கற்பழிக்கிறவனை தடுக்க ஓடி வர, நிழலில் தடுக்க ஓடி வரவனை கற்பழிக்க வர்ற பெண்ணை தடுக்க வர்றவனை, அவனை வந்து கதாநாயகன், அவன் ஆபத்து பார்ந்தவன், பூமியை ரசிக்க வந்த அவதார புருஷன் என்று கைதட்டி ரசிக்கிற கொண்டாடுகிற தமிழ் சமூகம், நிஜத்தில் உண்மையில் உன் அக்காவை உன் தங்கையை உன் தாயை வன்புணர்வு செய்து கொலை செய்தவனை, வீட்டை இடித்தவனை, நாட்டை அழித்தவனை, உயிரை முன்னிறுத்தி தடுத்து போராடியவனை பயங்கரவாதி என்று வழி சுமத்தி, இது எந்த மாதிரியான மனநிலை? இது எப்படி எடுத்துக்கொள்வது, எப்படி பார்ப்பது? இந்த சமூகம் எப்படி உயர்வு பெறும், எப்படி மேம்படும், எப்படி உரிமை பெறும், எப்படி பாதுகாப்பாக வாழும், எப்படி வாழும்? உலகம் சொல்லட்டும், எவன் சொல்லட்டும், யாரு சொல்லட்டும், தமிழ் சமூகம் எப்படி சொல்லலாம்? பிரபாகரனை போல ஒரு அர்ப்பணிப்பும் ஈக உணர்வும் மானம் வீரம் அறம் இது மூன்றும் ஒருங்கே அமைந்த ஒரு மகன் தமிழின வரலாற்றிலே கிடையாது. நீ கற்பனை செஞ்சு பார், எந்த ராணுவமும் கற்பழிக்கும், மதர்ந்தும் சிகரெட்டு புகைக்கும், புகையிலை பயன்படுத்தும், ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு ராணுவம் தான் புகையிலை கிடையாது, வெத்தலவாக்கு கிடையாது, மது கிடையாது. கற்பனை செஞ்சு பாரு, பல்லாயிரக்கணக்கான நம்ம அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள். பதிலுக்கு பதில், பழிக்கு பழி என்ற நோக்கில் கூட ஒரு விடுதலை புலி மறவன் அல்லது ஒரு ஈழ தமிழ் மகன் ஒரு சிங்கள பெண்ணை தாவணியை தொட்டான், நிழலை தொட்டான் என்று கூட நீ கற்பனை செய்ய முடியாது. ஏன்? தலைவன் அப்படி, அவன் யார்? அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவன். அவன் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்ற பெருந்தகையின் பேரன், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்ற வள்ளுவ பெருமகனாரின் பேர், செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனால் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து கூவாய கரும்பிலே என்று கூவிய புரட்சி பாவலனின் வாரிசவன் அவன் சொன்ன அந்த வெந்தனல் யார்? அவன்தான் நம் தலைவன் பிரபாகரன். செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க சிறை வைத்தவர்கள் யார்? இந்த திராவிட திருவாளர்கள் தான், இவர்கள் தான். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்கா? மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, த
தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. வாடி எவ்வளவு காலமாயிட்டது. ஊட்டம் முடிஞ்சு தெருவில் போகும்போது திரும்பி திரும்பி பதாகைகளை பாருங்க, தமிழ் தெருக்களை பாருங்க. தமிழ் இருந்தால் திரும்பி வந்த இடத்தில் சொல்லுங்க. அழித்து விட்டார்கள். மொழி அழிந்தால் ஒரு இனம் அழியும் என்கிற வரலாறு இவர்களுக்கு தெரியாத தெரியும். அதனால் தான் அழித்தார்கள். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். நிறுவி காட்டின உலகில் எத்தனையோ புரட்சிகர இயக்கங்கள், விடுதலை போராட்ட அமைப்புகள். ஆனால் எவனும் இவ்வளவு படைப்பிரிவுகளை வைத்ததில்லை. காவல் படை, உளவு படை, கரும்புலி படை, கடற்புலி படை, தரைப்படை, வான்படை, கடற்படை, இப்படி பல்வேறு படைப்பிரிவுகளை வைத்ததில்லை. புரட்சிகர இயக்கங்களில் வான்படை கண்ட ஒரே மாவீரன் நம் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அவன் நிறுவி காட்டினான். நமது பாவலன், புரட்சி பாவலன் நமது தாத்தன் பாடுகிறான், அலை மாகடல் அங்க நிறுவனா, அங்க நிறுவனா நமது பாட்டன் அரசேந்திரன் அருள்மொழி சோழன் நிறுவனர். தரை அலை மாகடல் நிலம் வான் வான் நிலம் எல்லாத்திலும் நிறுவனான். அந்த நிலத்திலும் நிறுவி, கடலில் நிறுவி, வானிலும் நிறுவி காட்டிய தலைவன் தமிழின வரலாற்றில் பிரபாகரன் மட்டும்தான். அக்னி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் காட்டிடை பொந் மர ஆங்கோர் காட்டிட பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு. அந்த பாரதி என்கிற பெரும்பாவலன் கண்ட அக்னி குஞ்சு நம்முடைய தலைவன் பிரபாகரன் தான். அவன் அநீதிக்கு எதிரான, அடக்குமுறைக்கு எதிரான, அடிமைத்தனத்திற்கு எதிரான பெருநெருப்பு, பெரும் நெருப்பு. அன்பு பிள்ளைகளிடத்தில் சொல்லுவேன், இங்கே என் மாமா கூட சாகுல்கம் இதவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள், என்னுடைய மூத்தவர் எங்கள் அண்ணன் சந்திரசேகர் அவர்களும் பகிர்ந்து கொண்டார்கள், தலைவருக்கும் அவருக்குமான உறவு. நான் ஒரு சாதாரண மகன், திரைப்படம் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு மகன். என்னை இறுதி போர்க்கட்டத்தில் அழைத்து பாருங்க, என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை. சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள், போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க, ஒரு நான் ஒரு சாதா நான் ஒருத்தையும் சாப்பிட்றேன், சாப்பிட என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே, பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டிருக்க உங்களால் நம்ப முடிகிறதா பாருங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன நம்ம சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு அவ்வளோதானே, பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான். அவன் என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன், மறுபடியும் எழுதுறான். ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன். இந்த சம்பளை இரண்டு முறை தொட்டார், இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார், முழுக்க சாப்பிட்டார், இந்த கறியை ஆள் தொடவே இல்லை, இதை வந்து இது இது இதை இதை சாம்பார் ஊற்றி கொண்டார், இதை தவிர்த்து விட்டார், இதை எழுதிக்கிட்டே இருக்கேன். இதை ஒரு கேட்டையே, இது ஏன் இப்போ சாப்பிட்றதை எழுதிக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடு, ஏப்பா எழுதுறேன், இல்லை அன்னைக்கு அனுப்பணும். ஒரு தலைவன் தன் தம்பி என்ன சாப்பிட்றாருங்கிறது எனக்கு அனுப்பு, எப்படி இருக்கு பாருங்க. நான் வந்து அழுததை அழுவதை தவிர எதையுமே செய்ய முடியல. நீங்க நான் சத்தியம் சொல்றேங்க, ஒரு முறை அந்த தலைவனின் முகத்தை பார்த்து பேசிட்டீங்கன்னா இவனுக்காக சாகலாம்டான்னு தோணுது. ஏன்னா எனக்கு தோணுச்சு, எனக்கு தோணுச்சு பல நேரங்களில் என் தலைவன் என்னோட பேசிட்டு இருக்கும்போது கண்ணீரை தவிர என்கிட்ட பதில். அதுலேயும் குறிப்பாக அவர் எம்ஜிஆரை பற்றி பேசுகிற போது மெய் சிலிர்த்துக்கிறோம், நாத் அழுதழுத்துறோம், மெது அவரே சன்ன குரலில் தான் பேசுவார், அதுக்கும் கீழே சன்ன குரலில் பேசுவார். அந்த நேரங்கள்லாம் நான் தலை குனிஞ்சபடி அழுதுட்டே தான் இருப்பேன். ஏன்னா இப்படி ஒரு நாற்காலி இப்படி ஒரு நாற்காலி ரெண்டே பேர். ஏன்னா எம்ஜிஆரை பற்றி எந்த மதிப்பீடும் எனக்கு இல்லை. ஏன்னா நான் கருணாநிதி ஆள் வண்டி ஏற வரைக்கும் ஏதா ஒரு சத்திய தலைவனின் பிள்ளை சத்தியம் பேசுகிறமா இல்லையா, அவன் பிறந்த நாளில் சத்தியம் பேசுகிறேன். சில செய்திகளை நம்ம எல்லா நலனுக்காகவும் மறைக்க வேண்டியது இருக்கு. அடுத்து இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், இந்த மாதிரி கதை ஓடுது. ஒரு தடவை அண்ணன் பொட்டண்ண வீட்டுக்கு சாப்பிட போகிறோம். சாப்பிட போகும்போது என் தம்பி சிரஞ்சீவி நான் எங்கள் அண்ணி எல்லாம் சாப்பிடு, எங்கள் அண்ணி எனக்கு எடுத்து வைக்கும்போது இட்லி
தோசை சாம்பார் சட்னி. ஆ இட்லியா அப்பாட அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணனும் சிரிக்கிறான். பொட்ட அண்ணனும் எங்கள் அண்ணி. ஏன் அண்ணி சிரிக்கிறீங்க என்ன? எங்கள் அண்ணன் பதில், உங்கள் அண்ணன் பதில் சொல்லுவார். அண்ணன் ஏன் என்ன சிரிக்கிறீங்க? இல்லை உங்கள் அண்ணன் சொன்னவர் தலைவர், ஒரு வாரம் பாரு நீ அவன் தோசை இட்லிக்கு வந்துடுவான் அப்படின்னு. இதை இந்த உணவு அவனுக்கு சரியாக வராது. படுங்காரம். நம்மளே ராமநாதத்து காட்டான், நம்மளை விட கடுமையான காரம் சாப்பிட்றது. அவன் தாங்க மாட்டான். நீங்கள் பாரு தோசை இட்லிக்கு வந்துடுவா பாரு, சாம்பாருக்கு வந்துடுவான் அப்படின்னு. அதே மாதிரி நான் வந்து நான் பாட வைங்க வைங்க நல்ல சிரிப்பு சரியாக சொல்லிட்டார். ஒரே வாரத்தில் வந்துட்டான் அப்படின்னு. அவ்வளவு பாசமாக கண்காணிப்பார். நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ தலைவரும் நானும் இரவு ஒன்று சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பயிற்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு இது காட்டுக்குள்ளே ஒரு அறையில் சாப்பிட்றோம். இது நல்லா இருக்கா? இந்த இது இது உயிர் சாப்பிடுங்க, இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, அப்படி கேட்டுக்கிட்டே இருக்காரு. நல்லா இருக்கு. நான் ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, இதுக்கெல்லாம் டைரக்ஷன் நான் தான். அதாவது நம்ம பாட்டை ராவணனை வந்து இந்த அயோக்கிய பயிலுக 10 தலைன்னாங்க பாருங்க. 10 தலையில் ஒரு மகன் பிறக்க முடியுமாங்க? இவங்க தான் பிரசவம் பார்த்து பேர் வச்ச வாரியே பேசிட்டுருக்காங்க. ஒரு தொலைக்காட்சியில் சண்டு பாம்பு விளம்பரத்துக்கு போடுறாங்க, 10 தலைக்கு தலைவலி. ஆ பழைய ராவணா அப்படின்னு. டேய் கொஞ்ச நாள் தாண்டா, நான் வந்துட்டேன்னா உங்களெல்லாம் ஒழிச்சுட்டாண்டா போவேன், ஒழிச்சுட்டு தான் போவேன் நான். ஏண்டா ஏண்டா இப்படி வரலாற்று திரிவை பேசி பேசி நம்மளை நம்ப வச்சுட்டானுங்க. நம்பிருச்சு இந்த சனம், அதில் தான் விழுந்துருச்சு. அவன் தலைவத்து கொண்டவன் இல்லைங்க, கலைவத்தில் தலை சிறந்தவன், திசையெட்டும் புகழ் கொண்டவன் அவன் தான் ராவண பெருந்தகை. ஆடல் கலை, சமையல் கலை, பாடல் கலை, மருத்துவக்கலை, கட்டிடக்கலை, என்ன சொல்றது, ஜோசியம் பாப்பான், எல்லாவற்றிலும் போர்க்கலை, இப்படி எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவன். அவனுடைய மருத்துவ குறிப்புகள் இன்றும் இருக்கு. கலைவத்தில் தலை சிறந்தவனை தலைவத்தாக்கி போட்டு கருமாந்திரம் பிடிச்சவனு நம்ப விட்டான். அந்த ராவணனின் நேர் வாரிசுதான் நம் தலைவன் பிரபாகர். அதே மாதிரி கலைவத்து, ஓர்கலை, அரசியல், ஞானம், அறிவு, பாட்டு, ரசிப்பு, இசை, எல்லாவற்றிலும் சமைப்பாரு, ஓவியம் வரைவாரு, அவ்வளவாற்றல் கொண்ட தலைவன் நம்முடைய தலைவன். பிரபாகரன் யார் நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்கிட்ட சொல்றாரு எங்க அண்ணன், படிக்கும் போது கூட விளையாட்டுக்கு கூட என் நண்பர்களை நான் பிடிச்சு தள்ளியதில்லை. அந்த மகன் கையில துவக்கை கொடுத்தது யார்? இதை நீங்க ஒவ்வொருத்தரும் எழுப்பிப்பாங்க. நெருக்கமான நண்பர்களை கூட போடாவாடா என்று பேசியதில்லை. அதான் தம்பி ஜெகதீஷன் சொன்னான் பாருங்க, அம்மையார் சந்திரிகா நமக்கு எதிராக இருந்த போதும் அவரை அடியே போடி வாடி என்று நீங்க பேசக்கூடாது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ராஜபக்சே அவர்களை கூட தனியாக தன் தம்பிகிட்ட பேசும்போது ராஜபக்சே அவங்க அப்படின்னு சொல்லணும்ல, ராஜபக்சே அவர்கள் தான் சொல்லணும், மகிந்த அவர்கள், ராஜபக்சே அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளனை தமிழின வரலாற்றில் நீங்க பார்க்கறது ரொம்ப கடினம். இனி ஒரு மகனை இந்த இனம் பிரசவிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. காலம் அது தீர்மானிக்கணும். இதுவரை இல்லை. நான் அறிந்தவரை என் தலைவனை, நான் அறிந்தவரை என் தலைவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவர் அநியாயத்திற்கு நல்லவராக இருந்த ஒன்றுதான். அவன் அறத்தின் வழி நின்ற மறவன் என்பதால் தான் அவன் அந்த வீழ்ச்சியை எதிர்கொள்ள வேண்டியது வந்துட்டு. அதான் உண்மை. பாருங்க, சீனா 36 லட்சம் கோடி, அமெரிக்கா 36 லட்சம் கோடி, அது சொல்ற காலடியில் கொற்றேங்குது. நாடு அடைஞ்சு கொடுத்துறோம், நீங்களே அதிபராக இருந்தா ஆளுங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? 30 ஆண்டுகளுக்கு 25 ஏக்கர் திரிகோணமலையில் லீஸு கொடுங்க, ஒத்திக்கு கொடுங்க. இதை வந்து தளபதிமார்கள்ட்ட விவாதிக்கிறார். பாதி பேர் சீன தயவில் அடைஞ்சிக்கிறலாம், பக்கத்தில் இருக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். சில பேர் சீனா பக்கத்தில் இருக்கு அடிக்கடி மூக்கொண்டிட்டோம், அமெரிக்கா தயவில் அடைஞ்சிக்கிறலாம். அதுக்கு ஒரு தலைவன் சொல்கிறான், இதில் எந்த முடிவு எடுத்தாலும் இந்தியாவுக்கு எதிராக வந்துடும்ல, அதை நாம் செய்யக்கூடாது. ஆனால் இந்த எதிரியா, இந்த இந்தியா அவர் கடைசி வரை எதிராக இருந்தது. இதான் வரலாற்றில் பெருந்துயரம். எப்படி இருக்கு பாரு. ஆனால் இது ரெண்டையும் சிங்களர்கள் செய்தார்கள், ராஜபக்சே செய்தார், அந்த நாடுகள் அவர் பக்கம் நின்றது. இதுதான் நடந்தது. ஏங்க ஒரு
அலைபேசி கோபுரம் வைக்க வர்றான் ஒருத்தன், அலைபேசி கோபுரம், செல்போன் டவர், அதுக்கு பல கோடிகளை பேரம் பேசி நாங்கள் இங்கே நட்டுக்கிறோம். இதனால் சிட்டுக்குருவி பறவைகளுக்கு பாதிப்பு வருமா? வரும். அப்போ வேண்டாம். என்னைக்கு இந்த குருவிகளுக்கு சிட்டுக்குருவிகளுக்கு பாதுகாப்பு வராத ஒரு பாதிப்பு வராத ஒரு அலைக்கோபுரம் வருதோ அன்னைக்கு என் தாய் நிலத்தில் நாங்கள் நட்டுக்கிறோம், நீங்கள் கிளம்புங்கன்று. அவரை போல ஒரு உயிர்மை நேயம் கொண்டவர் இவனும் கிடையாது, மரங்கள் காடுகள் நேச்சவனும் கிடையாது. ஒரு போராளி ஒரு தேக்கு மரத்தை வெட்டிடுறான், அதுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? ஒரு 100 மரம் நடுப்பா, ஒரு 1000 மரம் நடுப்பா, அதுதானே? 100,000 தேக்கு மரக்கன்றுகளை நீ நட்டுட்டு வரணும். நட்டான், நான் போகும்போது நட்டுக்கிட்டு இருந்தான். அவ்வளவு தூரம் இயற்கையை நேசித்த ஒரு தலைவர்.